இப்போதும் நாம் ஒரு சில வார்த்தைகளை பார்த்து ஜெபிக்க போகிறோம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14:5. ஓசியா 14:5. முதல் பாகம், நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தீர்க்க தரிசனமாக தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் பனியை போல் இருப்பேன் என்று சொல்லுகிறார். இஸ்ரவேலர் என்றால் யார் என்று பார்க்கும்போது, வேதவசனத்தில் நாம் பார்க்கும்போது தேவனுடைய ஜனம், இஸ்ரவேல் ஜனம் தேவனுடைய ஜனம், தேவனுக்கு சொந்தமான ஜனம். அதை குறித்து உபாகமத்தில் படிக்கும்போது, உபாகமும் 33:29, உபாகமும் 33 போதும். இஸ்ரவேலே நீ பாக்கியவான். இஸ்ரவேல் யார்? பாக்கியம் பெற்றவன். யாரிடத்தில் பாக்கியம் பெற்றவன்? கர்த்தரிடத்தில் பாக்கியம் பெற்றவன். பாக்கியவான், நீ பாக்கியவான். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன். யார்? இஸ்ரவேல் எப்படி கர்த்தருடைய ஜனமாக மாறினான்? கர்த்தரால் மீட்கப்பட்டவன், ஏசு கிறிஸ்துவன். அதாவது இதில் பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட ஜனம்தான் இஸ்ரவேல் ஜனம். பல ஜாதி ஜனங்கள் இருக்கிறார்கள் உலகத்திலே, அந்த நாட்களிலும் இருந்தார்கள். இஸ்ரவேலர் தனி ஜனமாக அந்த எகிப்திலே அடிமைப்பட்டு இருந்தார்கள். ஆபிரகாம் சந்ததியிலிருந்து வந்தவர்கள் இஸ்ரவேல். இவர்கள் அடிமைப்பட்டு அந்த எகிப்தியர் நடுவில் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு வேதனைப்பட்டு முறையிட்டு கொண்டிருந்தார்கள், பெருமூச்சு விட்டு கொண்டிருந்தார்கள். இப்படி நெருக்கத்தில் இருந்த கர்த்தருடைய அந்த பிள்ளைகளை கர்த்தர் மீட்டு கொள்ளுகிறார். அந்த எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு கானானுக்கு நேராக வழி நடத்தி கொண்டிருக்கிறார். இவர்கள் தான் யாரு? இஸ்ரவேல். ஹல்லேலூயா. அவர்கள் விலையேறப்பற்றவர்கள். உனக்கு ஒப்பானவன் யார் என்று ஆண்டவர் அந்த மோசே சொல்லுகிறார். நீ பாக்கியவான், உனக்கு ஒப்பானவன் யார்? நீ கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனம். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் நம்மை எயித்திலிருந்து, எயித்தாகிய பாவ வாழ்க்கையிலிருந்து மீட்டு கொண்டார். கர்த்தர் ரட்சித்தார். கர்த்தர் நம்மை அவருக்கு சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டார். அவருடைய பிள்ளையாக மாற்றியிருக்கிறார். ஆகையினாலே நமக்கு ஒப்பானவர் இந்த பூமியில் யாருமே இல்லை. ஹல்லேலூயா. இந்த உணர்வு, இந்த அறிவு நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் இருக்க வேண்டும். சில நேரம் நெருக்கம் வரும், கஷ்டம் வரும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பார்த்தீங்களா, வனாந்தரத்தில் வழியே வனாந்தர வழி. அதில் தண்ணி கிடைக்காமல் போயிட்டு, சாப்பாடு கிடைக்காமல் போயிட்டு, எவ்வளோ சத்துருக்கள் வந்து எதிர்க்க யுத்தத்துக்கு வந்தார்கள், எவ்வளோ நெருக்கங்களை அனுபவித்தார்கள். என்றாலும் கர்த்தர் அவர்களோடு கூட இருப்பதினால், கர்த்தரால் மீட்கப்பட்ட ஜனமாக இருப்பதனால் அவர்கள் பாக்கியம் பெற்றவர்கள். அதே போல நாமும், நமக்கு பல உலக மனுஷரை போல நல்ல வசதிகள் இல்லாமல் இருக்கலாம், அவர்களைப் போல நல்ல உயர்வான கல்வி இல்லாமல் இருக்கலாம், உத்தியோகம் இல்லாமல் இருக்கலாம். மற்ற ஜனங்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது அநேக குறைவுகள் இந்த உலக பிரகாரமான காரியத்தில் இருக்கலாம். ஆனால் நீங்கள் மீட்கப்பட்டவர்கள் ஆனபடியினால், உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டபடியினால், நீங்கள் கர்த்தருக்கு சொந்தமான ஜனமானபடியினால் நீங்கள் பாக்கியம் பெற்றவர்கள். உங்களுக்கு ஒப்பானவர்கள் இந்த பூமியில் யாருமே இல்லை. ஹல்லேலூயா. இதை நீங்கள் ஆணித்தரமாக இருதயத்தில் பதித்திருக்க வேண்டும். சின்ன ஒரு கஷ்டம் வந்து, ஒரு காற்று எடுத்ததுன்னு அப்படியே சாஞ்சு போகிறதில்லை. ஒரு நெருக்கம் வந்ததும் கலங்கி விடுகிறதில்லை. ஒரு வியாதி வந்ததும் நீங்கள் உள்ளத்திலே ஐயோ என்ன ஆயிருமோ என்ன ஆயிருமோன்னு பயப்படக்கூடாது. கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். கர்த்தர் கூட இருக்கிறார். வியாதிப்பட்டதுனால கர்த்தர் நம்மை விட்டு விலகி போய் விடுவாரா? ஒரு பசிப்பட்டு நீ வந்ததுனாலே அவர் நம்மை கைவிட்டு விட்டு விலகி விடுவாரா? அவர் கூடையே இருக்கிறார். ஏனென்றால் அவர் சொந்த இரத்தத்தை கொடுத்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே அவர் நம்மை தூக்கி அவர் சுத்தம் பண்ணியிருக்கிறார். நம்முடைய பாவ கரைகள் எல்லாம் கழுவி சுத்தம் பண்ணியிருக்கிறார். இது பெரிய பாக்கியம். உலக ஜனங்கள் இதை அறியவில்லை, இதை பெற்றுக்கொள்ளவில்லை, இதை அனுபவிக்கவில்லை. நமக்கோ அதை கர்த்தர் வெளிப்படுத்தி தந்தார். அதை அனுபவிக்கும் பாக்கியத்தை தந்தார். ரட்சிப்பு விலையேறப்பெற்றது. இந்த கூட்டத்துக்குள்ளே யாராகிலும், இந்த வசனத்தை கேட்கிறவர்கள் யாராகிலும் இந்த ரட்சிப்பை பெறாதவர்கள் இருப்பீர்களானால் இப்பொழுதே ரட்சிக்கப்பட்டு விடலாம்.
இப்பொழுது இந்த வசனத்தை கேட்கும் போதே நீங்கள் ஆண்டவர் இடத்துல ஆண்டவரே உங்கள் பிள்ளையாவது ஏற்றுக்கொள்ளுங்க, என் பாவ கரைகளெல்லாம் கழுவிடுங்க, எனக்காக கல்வாரி சிலுவையிலே ஜீவனை கொடுத்தீங்களே, ரத்தத்தை சிந்தினீங்களே, அந்த தூய ரத்தத்தினால என்னை கழுவி சுத்தம் பண்ணிடுங்கன்னு இந்த உட்கார்ந்துருக்கிற வேளையிலே உங்களை இருதயத்திலே கர்த்தரை நோக்கி ஜெபியுங்கள். இந்த 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 செகண்ட்லே கர்த்தர் உங்களை ரட்சித்து விடுவார். ஹல்லேலூயா. நேரம் போகாது, நேரம் ஆகாது, நாள் கணக்காக வேணும் ஜெபிக்கணும், முழங்கால் படிட்டு ஜெபிக்கணும், அல்லது உபவாசம் எடுத்து ஜெபிக்கணும், அப்படி ஒன்றும் நினைக்காதுங்க. நீங்கள் இருதயத்தின் ஆழத்தில் அந்த ரங்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது இப்பொழுதே கர்த்தர் உங்களை ரட்சிக்கிறார், இப்பொழுதே ரட்சிக்கிறார், இந்த நிமிஷத்திலே ரட்சிக்கிறார். உங்கள் பெயரை ஜீவபுஸ்தத்தில் எழுதி விடுவார். ஆகையினால் நீங்கள் பாக்கியம் பெற்றவர்களாக இருக்க முடியும். ஹல்லேலூயா. இந்த இஸ்ரவேலுக்கு கர்த்தர் எப்படி இருக்கிறார்? பனியை போல் இருக்கிறார். அதுதான் நமக்கு விஷயம், பனியை போல் இருக்கிறார். இந்த பனி எங்கிருந்து வருகிறது என்று பார்த்தால், மேலே இருந்து தான், வானத்திலிருந்து தான் பனி வருகிறது. பனி பூமியிலிருந்து கிடைக்கிறது அல்ல, பூமியில் நாம் காண்கிறது அல்ல பனி. பனி வந்து வானத்திலிருந்து வருகிறது என்று வேத வசனமே சொல்லுகிறது. அதாவது ஆதியாகம புஸ்தகம் 27:28 படியுங்கள். 27:28 ஆமென். இது ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வாதத்தின் நேரத்தில் இதை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், தேவன் உனக்கு வானத்தின் பனியையும் பூமியின் கொழுமையையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் தந்தருளுவாராக. அப்படியானால் வானத்திலிருந்து வருகிறது பனி. அப்போ இந்த பனியை இந்த ஆசீர்வாதத்துக்கு சொன்னால் என்ன பிரயோஜனம், பனியினால் என்ன பிரயோஜனம் இல்லையா? அப்படி தான் தோன்றுகிறது நமக்கு. ஆனால் பனியினால் ஏராளமான ஆசீர்வாதங்கள் உண்டு. நம்ம இப்போ ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பார்ப்போமானால், வானத்திலிருந்து வருகிறது தான் இதெல்லாம். ரட்சிப்பு எங்கேருந்து வருகிறது? கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. பரிசுத்தாவியின் அபிஷேகம் யார் ஊற்றுகிறது? வானத்திலிருந்து கர்த்தர் ஊற்றி தருகிறார், நம்ம மேலே ஊற்றுகிறார். இன்னும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் அத்தனையும் எங்கிருந்து வருகிறது? உன்னதத்திலிருந்து, உயரத்திலிருந்து வருகிறது. எபேசியர் எழுதின நிருபம் 1:3 சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னதத்துக்குரிய சகலவித ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த உன்னதத்தின் ஆசீர்வாதம் வானத்திலிருந்து, பரலோகத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதங்கள் நம் மேலே வந்து இறங்குகிறது. ஹாலலூயா. நம் பூமியை பார்த்து பார்த்து அது இல்லையே இது இல்லையேன்னு சங்கடப்பட்டு கொண்டு இருக்காதபடிக்கு பரலோகத்துக்கு நேராக நம்முடைய கண்களை ஏறெடுக்க வேண்டும், தலையை உயர்த்த வேண்டும். அங்கிருந்து வரும், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வரும், நிச்சயம் வரும், கண்டிப்பாக வரும், அதுக்கு சந்தேகமே இல்லை. ஆசீர்வதிப்பார். இது ஆத்துமாவுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள். அதோடு கர்த்தர் நம்மை விட்டு விடுகிறதில்லை. அப்புறம் பாருங்க, தேவன் உனக்கு வானத்தின் பனியையும் பூமியின் கொழுமையையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் தந்தருளுவாராக. இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை தந்த கர்த்தர் நம்மை வெறுமையாய் விடுகிறதில்லை, இந்த பூமிக்குரிய தேவைகளையும் நமக்கு சந்திக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம என்ன பண்ணுகிறோம், இந்த பூமிக்குரியதே பார்த்து 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 இதுவும் கிடைக்கிறது இல்லை அதுவும் கிடைக்கிறது இல்லை, சோர்ந்து போகிறோம், அப்படித்தானே? ஏமாந்து போகிறோம், மனம் தளர்ந்து போகிறோம், எல்லா கவலையும் பாரமும் கண்ணீரும் வந்து வந்து நெருக்கி போடுகிறது. இப்போ பார்க்க வேண்டியது மேலே பார்க்கணும். உன்னதத்தின் ஆசீர்வாதங்கள், வானத்தின் ஆசீர்வாதங்களை நமக்கு கர்த்தர் பொழிந்து கொண்டே இருப்பார். அதோடு விட்டு விடாதபடிக்கு இந்த பூமிக்குரிய நன்மைகளையும், பூமியின் கொழுமை என்று சொல்லப்பட்டிருக்கிறது, பூமியின் கொழுமையையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் தந்தருளுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினால் தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய காரியங்களை ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். உன்னதத்தின் ஆசீர்வாதத்துக்காக அழுது புலம்பி உபவாசித்து தேவ சமூகத்திலே தாழ்த்தி உணர்ந்து ஜெபிக்க வேண்டும். குறைகளெல்லாம் உணர்ந்து அறிக்கையிட்டு நம்மை பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை நம்மிடத்தில் காணப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது இந்த பூமிக்குரிய கொழுமையை நமக்கு தராமல் இருக்க மாட்டார், தானியத்தை தராமல் இருக்க மாட்டார்,
திராட்சை ரசத்தை தராமல் இருக்க மாட்டார். ஹலலூயா ஹலலூயா. இது ஏதோ கட்டுக்கதை போல இருக்குதா உங்களுக்கு? தேவனுடைய வசனம், நான் சொல்லுகிறதல்ல, இது கர்த்தருடைய வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியாக இந்த படையற்பாட்டு காலத்தில் இந்த தகப்பன்மார் மகனை ஆசீர்வதிக்கும் போது எப்போதும் அந்த வானத்தின் பணியை சொல்கிறாங்க. இந்த யாக்கோபு கூட யோசேப்பை ஆசீர்வதிக்கும் போதும் அதை சொல்லுகிறார், வானத்திலிருந்து வருகிற அந்த பணியினாலே இந்த ஆசீர்வாதம் உனக்கு உண்டாக வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆகையினால் அங்கே மேலேயே நம்ம எப்போதும் பார்ப்பதற்கு தயங்கவே கூடாது, அதுக்கு தாமதிக்கவும் கூடாது. எப்போதும் கர்த்தரை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். அது பணியை போல நம்ம மேலே வந்து இறங்கும். ஒரு விஷயம், இந்த பணி வரும்போது அது அது விடியற்காலத்தில் வருகிறது இல்லையா, அதிகால நேரத்தில் வருகிறது. இந்த பணி வருவது நமக்கு தெரிகிறது இல்லை. நான் வீட்டுக்குள்ளே படுத்திருப்போம், தூங்கி கொண்டு இருப்போம், அல்லது காலையில் எழுந்து ஏதோ வேலைகளை செய்து கொண்டு இருப்போம். இந்த பனி பூமியில் போய் பெய்திருக்கும், புல்லின் மேலே பெய்திருக்கும் இல்லையா. நமக்கு தெரியாத நேரத்தில் இந்த பனி பெய்யும் இந்த பூமியில். அதுபோல் சில நேரங்களில் பனி போல கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் நம்ம மேலே வந்து இறங்கும். நீங்கள் தாமதமாகுதுன்றோ ஒன்றும் ஏதோ பெருசாக கிடைக்கலன்னு நினைக்காதுங்க. நீங்கள் அதை அனுபவிச்சிருக்க முடியும். எத்தனையோ நேரங்களில் கர்த்தர் நமக்கு செய்கிற நன்மைகள் ஆசீர்வாதங்கள் நம்ம உணர்ந்து கொள்ளுகிறதில்லை. ஆச்சரியமாய் நடத்துகிறார், அற்புதமாய் நடத்துகிறார். எத்தனையோ வருஷத்துக்கு முந்தி பண்ணின ஜபத்துக்கு கர்த்தர் தற்போது பதிலளிக்கலாம். எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பு நான் இருதயத்தில் நினச்ச காரியத்தை கூட நமக்கு செய்து தந்திருக்கலாம். உங்கள் பிள்ளைகள் நடுவில், உங்கள் குடும்பத்தில், அல்லது உறவினர்கள் நடுவில் இதை கர்த்தர் செய்து தந்து கொண்டே தான் இருக்கிறார். நாம் உணர்வில்லாதவர்களாக இருக்கிறோம், உணர்ந்து கொள்ள வேண்டும். பணியை கொஞ்ச நேரத்தில் இருக்க வெயில் ஏற ஏற பணியை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஆனால் உணர முடிகிறது காலையில், காலையில் அந்த பணியை உணர்ந்து கொள்ள முடிகிறது. இப்படி கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நாம் எப்போதும் அனுபவித்து கொண்டே இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அது பாருங்கள், இன்னொரு வசனத்தை படிக்கலாம். அதாவது உபாகம் 32:2. ஆமாம், பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குறது போல என் வசனம் இறங்கும். கர்த்தருடைய வசனமானது எப்படி இறங்குகிறது? பனி இறங்குகிறது போல புல்லின் மேல். இப்போ காலையில் பார்த்தீங்களா, வெயில் ஏறுறதுக்கு முந்தி புல்வெளியில் பார்த்தா அதில் முத்து போல் அந்த புல்லுடைய இலையில அப்படியே இருக்கும். அது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இங்கெல்லாம் அதிகமாக பார்க்குறீங்களோ என்னமோ தெரியல, இந்த எஸ்டேட் பாகங்களெல்லாம் போனால் அந்த புல் வெளியில் போனால் ரொம்ப அழகாக இருக்கும். அதை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக தெரியும், தென்படும். இதே போல் கர்த்தருடைய வசனம் இறங்குகிறது. ஹல்லேலூயா. இங்கே நமக்கு அதிகமான வசனங்கள் பேசப்படுகிறது. கர்த்தருடைய வார்த்தைகள் காலையிலும் மாலையிலும் இரவிலும் எல்லா நேரங்களிலும் கர்த்தருடைய வசனத்தை கர்த்தர் நமக்கு தந்து கொண்டே இருக்கிறார். எப்படி தருகிறார்? வானத்திலிருந்து பனி இறங்குகிறது போல, புல்லின் மேல் இறங்குகிறது போல கர்த்தருடைய வசனம் வந்து இறங்கும். இருதயத்தை திறந்து கொடுக்க வேண்டும். இந்த இருதயத்துக்குள்ளே கர்த்தருடைய வசனம் தங்குவதற்கு இடம் கொடுக்க வேண்டும். ஏதேதோ காரியங்களை இருதயத்தில் வைத்து, கவலையும் பாரத்தையும் துக்கத்தையும் வைத்து அதிலேயே உழன்று கொண்டு இராதபடிக்கு கர்த்தருடைய வசனத்துக்கு இடம் கொடுக்க வேண்டும். அது பனியை போல உங்கள் மேல் வந்து இறங்கும். ஆமென். வசனத்துக்கு இடம் கொடாமல் இருப்பீர்களானால் தோல்வியை சந்திப்பீர்கள். வசனம் உங்களிலே கிரியை செய்ய முடியாது. கர்த்தருடைய வசனம் எவ்வளவோ கேட்டு 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 மழுங்கி போய் விடுகிறது. கர்த்தருடைய வசனம் உங்களுக்கு அது ஆசீர்வாதமா இல்லை, உங்கள் வாழ்க்கையில் அது கிரியை செய்ய முடியவில்லை. வந்த வண்ணமாகவே திரும்பி போகிறீர்கள். ஏதோ ஜோம் பண்ணுறோம், அந்த நேரம் கையை தட்டுறோம், சோத்திரம் பண்ணுகிறோம், அந்நிய பாஷையும் பேசுகிறோம், பாட்டை பாடுகிறோம், ஏதோ பண்ணுகிறோம், அப்படியே போய் விடுகிறோம். வந்த வண்ணமாகவே போய் விடுகிறோம். அப்படி இருக்கக்கூடாது. தேவ பிள்ளைகளே, வசனத்துக்கு இடம் கொடுக்க வேண்டும். இருதயத்தில் வசனம் விழுந்து பலன் தர வேண்டும். இருதயத்தில் வசனம் அந்த பணியை போல இறங்கி கிரியை செய்து கொண்டே இருக்க வேண்டும். கத்து அதோ ஏதோ வசனம் சொன்னாங்க, எனக்கு நான் ஜோம் பண்ணுற மாதிரி ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இந்த வசனம் கத்து சொல்லியிருக்கிறார், என்னுடைய வாழ்க்கையில் இது நிறைவேறும்.
அந்த ஒரு விசுவாசம் உங்களுக்கு இருதயத்திலே வர வேண்டும். பனித்துளிகள் போல, புல்லின் மேல் பனித்துளிகள் இறங்குகிறது போல கர்த்தருடைய வசனம் உங்களை இருதயத்துக்குள்ளே, வாழ்க்கைக்குள்ளே, உங்களை குடும்பத்துக்குள்ளே, சபையில் இறங்கி கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மிகுந்த ஆசீர்வாதம் உண்டாகும். பாருங்க, இந்த நடத்தினார், அதில் பல பெண்கள் வந்தாங்க, அதில் ஒரு அம்மா வந்தாங்க. ஒரு அம்மா வந்தவங்களுக்கு இந்த பவுல் பேசின பிரசங்கம், வார்த்தைகள், வசனங்கள் எல்லாம் அவருடைய இருதயத்தில் பனித்துளிகள் போல விழுந்து அவங்க இருதயத்தை மாற்றிக்கொண்டே இருந்தது, வாழ்க்கையை மாற்றிக்கொண்டே இருந்தது. அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள், அவரை அறிந்து கொண்டார்கள், பவுலை பற்றி கொண்டார்கள். அவர்களும் அவர்கள் குடும்பத்தார் அனைவரும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பார்த்தீங்களா? எங்கே நடந்த கூட்டம்? எப்படி சர்ச்சிலையா நடந்தது? இந்த மைக்கெல்லாம் வச்சா பேசினார் அவர். அவர் ஆற்றங்கரையில் ஒரு சின்ன பெண்களுக்காக ஒரு சின்ன கூட்டம் நடத்தினார். ஆண்டவர் எவ்வளோ பெரிய கிரியையை செய்து விட்டார். ஹல்லேலூயா. அவள் பெற அவளை அந்த ஊழியக்காரர்களை பற்றி உபசரித்தாள், வீட்டில் ஏற்றுக்கொண்டாள், அவளுக்கு செய்ய வேண்டியவைகளை செய்தாள். அவள் ரத்தாம்பரம் விற்கிறவள், ஒரு பெரிய பணக்காரி. அவள் மூலமாக இந்த பிலிப்பி சபை ஆரம்பிக்கப்பட்டது, சபை உருவாக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, அப்போஸ்தலர்களை அந்த பிலிப்பி பட்டணத்தில் வச்சு தான் அடி அடின்னு அடித்து, ஒரு குறி சொல்கிற ஆவியை துரத்துனதுனால அடித்து சிறைச்சாலைக்குள்ளே போட்டுட்டாங்க. போட்டு அங்கே நெருக்கப்பட்ட நேரத்தில் அங்கேயும் ஒரு சிறைச்சாலை தலைவனும் ரட்சிக்கப்படுறான். இதையெல்லாம் கேள்விப்பட்ட லீதியாளுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும் அல்லவா? முதல் கனியாய் பெற்றுக்கொண்டது யாரு? லீதியாளை. இது எப்படி இறங்கினது? கர்த்தருடைய வசனம் பனியை போல அவளுக்குள்ள இறங்கினது. கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்தார், சபை உருவாக்கப்பட்டது. கர்த்தர் எவ்வளவு பெரியவர் பார்த்தீங்களா? அவருடைய வார்த்தை ஒருபோதும் பொய் சொல்லாது, அது அப்படியே செய்யும். ஹல்லேலூயா. ஏன் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில செய்ய முடியவில்லை? ஏன் உங்கள் குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகள் நடுவில் செய்ய முடியவில்லை? நம்முடைய அவிசுவாசம். கேட்குறோம், விடிய விடிய கேட்குறோம், அழுது அழுது கேட்குறோம், உபவாசம் பண்ணி கேட்குறோம், என்னென்னமோ பண்ணி கேட்குறோம், கேட்டதே கேட்டு 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 அப்படியே இருந்துடுறோம். இல்லை பாருங்க, அவிசுவாசிக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லியிருக்கிறது, இதன்படியே நடக்கும் என்று கண்டிப்பாகவே விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் ஆச்சரியமான காரியங்களை உங்களுக்கும் செய்ய வல்லவராயிருக்க நமக்கு கர்த்தர் ஆத்மாக்களை சபையில் தர வேண்டும். பனியை போல கர்த்தருடைய வசனம் இறங்க வேண்டும். சபை பரிசுத்தமடைய வேண்டும், சபை பூர்ணமடைய வேண்டும், கர்த்தருடைய வருகைக்காக ஆயத்தப்பட வேண்டும், நற்கனிகள் கொடுக்க வேண்டும், செழித்து ஓங்க வேண்டும். இந்த உபவாச ஜபத்துக்கு பின்பாக கர்த்தர் ஒரு பெரிய மறுமலர்ச்சியை கட்டளையிடுவாராக. ஹல்லேலூயா. ஒரு மாபெரும் எழுப்புதலை சபைக்குள்ளே கர்த்தர் அனுப்புவாராக. வேத வசனம் பனியை போல இறங்கி கொண்டிருக்கிறது. நான் ஆச்சரியப்படுகிறேன், இந்த சபையில் செய்யப்படுகிற கிரியைகளுக்காக, கர்த்தருடைய வசனங்களுக்காக, கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக, கர்த்தர் செய்கிற கிரியைகளுக்காக. ஆமென், ஹல்லேலூயா. இன்னும் பனியை போல் இறங்குவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் பாருங்க, ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். யாத்ராமகு புஸ்தகம் 16வது அதிகாரம் 14வது வசனத்தை படியுங்கள். இந்த வனாந்திரத்தில் பாருங்க, பனி நீங்கின பின், ஆனால் அந்த முந்தி புல்லின் மேலே பனித்துளிகள் போல வசனம் இறங்குன்னு பார்த்தோம். இங்கே பாருங்கள், வனாந்திரத்தில். வனாந்திரம் எப்படி இருக்கும்? எவ்வளோ பகலெல்லாம், எவ்வளோ வெயில் அடித்து வறட்சியாக, அப்படி அந்த மணல் பாங்காய் கிடக்கும் இல்லையா? இந்த இடத்துல அப்படியே காலத்தில் என்ன உண்டாகிறது? பனி, பனி பெய்கிறது. பனி நீங்கின பின்பு இதோ வனாந்திரத்தின் மீதெங்கும் உருட்சியான ஒரு சிறிய வஸ்து உறைந்த பனிக்கட்டி பொடி எத்தனையாய் தரையில் மேல் கிடந்தது. இந்த தரையில் கிடக்கிறது எனது பொனி சின்ன பொடி பனிக்கட்டி அளவாக கிடக்கிறது. அப்போ பனிக்கட்டி வெண்மை நிறம் தானே, அது வெண்மையாக இருந்தது என்று, இது மன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் இதுக்கு மன்னா என்று பெயரிட்டார்கள். அது உருட்சியான ஒரு வஸ்து, கொத்துமல்லி அளவாக இருந்தது,
முத்து போல இருந்தது, அதன் ருசி தேனிட்ட பணியாரம் போல இருந்தது. இப்படி அருமையான ஒரு சாப்பாடு எங்க கிடைக்குது? வனாந்தரத்துல தர மேல கிடக்கு. எதுக்கு பிறகு? பனிக்கு பிறகு. பனி பெய்த பின்பு, பனி நீங்கின பின்பு முதல்ல பனி இறங்குகிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் அங்கே வந்து இறங்குகிறது. இறங்கின பிறகு இந்த ஜனங்களுக்கு வேண்டிய, இஸ்ரவேல் ஜனங்கள் இத்தனை லட்சம் ஜனங்கள் வருகிறார்களே, அவர்களுக்கு வேண்டிய ஆகாரமானது இந்த எங்கே கிடக்குது? இந்த தரையில் தான் விழுந்து கிடக்கு. வனாந்தரத்தில் இந்த தரையில் விழுந்து கிடக்குறது எவ்வளோ பெரிய ஆச்சரியம் இல்லையா? நம்ம கீழே ஒரு பிஸ்கட் விழுந்தாலே எடுத்து சாப்பிட்றதுக்கு பிள்ளைகளெல்லாம் அனுமதிக்க மாட்டோம். ஒரு நல்ல இடமா இருந்தால் நம்மவாதை எடுத்து சாப்பிட்டுக்குவோம், இல்லைன்னா அந்த எடுத்து டஸ்ட்பினில் போட்டுரு, கீழே கிடக்குது சாப்பிடக்கூடாது அப்படின்னு விட்டுறோம் இல்லையா? ஆனால் இப்போ பாருங்கள், மண்ணாக பெய்து கிடக்கிற இடம் என்ன இடம்? தரையின் மேலே பெய்து கிடக்கிறது. எங்கும் அப்படியே அப்போ வெண்மையான ஒரு உருட்சியான வஸ்து கிடக்கிறது. பனிக்கட்டி பொடி எத்தனையாக இருக்கிறது. காலையில் எல்லாம் போய் அதை சேர்த்து கொள்ளுங்கள் என்று மோசை சொல்லுகிறார். எல்லாரும் போய் பொறுக்கிட்டு வர்றாங்க வீட்டுக்கு. வீட்டுக்கு வந்து அழகாக சாப்பிட்றாங்க. ஆமேன், ஹல்லேலூயா. அப்படியானால் நம்முடைய ஆத்துமாவுக்கு தேவையான அனைத்து ஆகாரமும் கத்திடத்திலிருந்து வந்து கொண்டே இருக்கிறது. இந்த பனியை போல, பனியோடு சேர்ந்து நமக்கு வேண்டிய ஆத்துமா ஆகாரம். முடியுமானால் சரீரத்துக்குரிய நன்மைகள், சரீரத்துக்குரிய ஆசீர்வாதம் எல்லாம் கிடைக்கிறது. எல்லாம் கத்திடத்தில் தாராளமாக உண்டு. நான் எல்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கேன். சில நேரத்தில் பாருங்கள், ஊழியத்துக்கு போகிற வழியில் அப்போ அங்கெல்லாம் நான் இருக்கும்போது நிறைய டெய்லி விசிட்டிங் போகிற வழக்கம் உண்டு. விசிட்டிங் போயிட்டுருக்கும்போது இது சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு எண்ணம் மனசில். சும்மா ஒரு நாள் பாருங்கள், ஒரு தெருவில் நடந்து கொண்டு போயிட்டுருக்கும்போது அந்த கண்ணாடி பெட்டிக்குள்ளே நிறைய கேக் வச்சுருந்தேன். அதை பார்த்தேன். எனக்கு கேக்குனா அந்த காலத்தில் ரொம்ப இஷ்டம், ரொம்ப விருப்பம், ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவேன். எவ்வளவு தந்தாலும் சாப்பிடுவேன். அப்படி அதை பார்த்ததும் எனக்கு ரொம்ப ஆசாண்டவரே, இந்த கேக்கு கிடைச்சா எப்படி நல்லா இருக்கும் இல்லையா? மனசுக்குள்ளே தான் நினச்சேன், ஜபமும் பண்ணலை. பாருங்கள், அந்த முதல் வீட்டுக்குள்ளே போனாலே அங்கே கேக் வச்சுருக்காங்க சாப்பிட்றதுக்கு. எனக்கு ரொம்ப ஆச்சரியம், எவ்வளோ ஆண்டவர் நம்முடைய இருதயத்தின் நினைவு கூட அறிகிறார். எவ்வளோ அன்புள்ள தேவன், எவ்வளோ அன்புள்ளவர். அப்படியானால் நம்முடைய குடும்பத்துக்கு தேவையான ஆகாரம் என்ன தேவையோ அதை கேட்டால் தருவாரா தரமாட்டாரா? எண்ணின பிறகு கூட தந்திருக்கிறாரே, கேட்டால் தராமல் இருப்பாரோ? கண்டிப்பாக தருவார். ஹல்லேலூயா. பனியை போல பெய்யட்டும். ஹல்லேலூயா. பனியை போல கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்துக்குள்ளே இறங்கட்டும். நீங்கள் ஏதோ குறைவு வரும்போது வீட்டுக்குள்ளே சண்டையை போட்டுட்டு இருக்காதுங்க, கணவனை திட்டிகிட்டு இருக்காதுங்க. இந்த மனுஷன் இருக்கிறதுனால தான் இப்படியே வீடு தரித்திரமாக போகுது. பிள்ளைகளை கண்டபடி பேசாதுங்க. நீங்கள் பெண்கள் முழங்கால் படிக்கிட்டு ஜெபியுங்கள். உங்களுக்கு என்ன ஆகாரம் தேவையோ, என்ன பொருள் தேவையோ, என்ன வஸ்திரம் தேவையோ, என்ன தேவையோ நீங்கள் முழங்கால் படியிட பழகுங்கள். தேவனுடைய பிள்ளைகளே, இன்னும் பழைய அனுபவத்தில் இருந்து கொண்டு இராதீர்கள். 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம், 15 வருஷம்னு ஆயிருச்சு, இன்னும் முறுமுறுப்பு போயவில்லை. அது இல்லை, இது இல்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லை. இவர் இருக்கும் வரைக்கும் இந்த வீடு இப்படியே தான் இருக்கும். அப்புறம் வேற யார் வருவா? உங்கள் புருஷன் தானே உங்கள் வீட்டை நடத்தணும். ஏன் உங்களுக்கு உங்கள் மூலம் ஏன் இந்த வீட்டுக்கு ஆசீர்வாதம் வரக்கூடாதா? பனி பெய்யக்கூடாதா? பனி இறங்கக்கூடாதா உங்கள் வீட்டில்? கண்டிப்பாக செய்யுங்கள். முறுமுறுப்பதை விட்டு ஓயுங்கள். வா, அந்த வீட்டுக்கார எப்படி ஜம்முன்னு இருக்கான், வண்டியில் போயிட்டு இருக்கான். இந்த மனுஷன் பேர் இந்த ஓட்ட சைக்கிளில் தான் போயிட்டுருக்கேன். ஏன் உங்களுக்கு உங்கள் புருஷனுக்கு ஒரு வண்டி வேணும்னு ஜபிக்கக்கூடாதா? அவர் தரமாட்டாரா? கேட்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரா? கண்டிப்பாக ஜெபியுங்கள். ஒரு சின்ன காரியத்துக்கும் ஜெபியுங்கள், கேளுங்கள். முறுமுறுத்து கொண்டு, குறை சொல்லிக்கொண்டு, குற்றம் சொல்லிக்கொண்டு, அதையும் இதையும் பேசிக்கொண்டு இருக்காதீங்க. என்ன உள்ள கொஞ்சம் போகுதா? முறுமுறுத்து முறுமுறுத்து உயரத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதத்தை வாதத்தை நீங்கள் நஷ்டப்படுத்துகிறீர்கள். அதை இழந்து போய்விடுகிறீர்கள். அனுபவிக்க கூடாமல் போய்விடுகிறீர்கள்.
எந்த காரியமானாலும் உங்கள் பிள்ளைகளுக்கான காரியமானாலும் உங்கள் கணவனுக்கான காரியமானாலும் உங்களுக்கு சொந்தமான ஒரு காரியமானாலும் இவர்கிட்ட எத்தனை நாள் கேட்டு கேட்டு அவர் தரவே மாட்டேன், இவர் ஒரு புருஷனா அப்படிமீங்களா? கேட்டு கேட்டு தரலையேன்னு நீங்களாம் நல்லவங்க போல இருக்க, இன்னும் கேட்க மாட்டீங்க போல இருக்க. சரி, நல்லவங்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இன்னும் இந்த காரியத்தில் ஏது ஏது குறைவுபட்டு இருக்கிறீர்களோ நீங்கள் ஜெபம் பண்ணி பெற்றுக்கொள்ள பழகிக்கொள்ளுங்கள். உன்னதத்திலிருந்து பனி இறங்கி வரும், பனிக்கு பின்னால் இந்த காரியமும் இந்த ஆசீர்வாதமும் வந்து இறங்கும் உங்கள் குடும்பத்துக்கு, உங்களுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்களுக்கான காரியங்கள் எல்லாவற்றுக்காகவும் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கிறீங்களா? பனி போல பெய்யும்னு ஒரு பாட்டு உண்டு இல்லையா, பாடுவீங்களா? பனி போல பெய்யும், எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாக விசுவாசத்தோடு இப்பொழுதே வந்து இறங்க வேண்டும். உற்சாகமாப்பாங்க, உணர்ந்து பாடுங்கள். உங்க மேல ஆவியானவர் பனியை போல இறங்கி வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 12வது வசனம். ராஜாவின் கோபம் சிங்கத்தின் கெர்ச்சிப்புக்கு சமானம், அவனுடைய தயை புல்லின் மேல் பெய்யும் பனி போல் இருக்கும். ஆமேன். ராஜாக்களிடத்திலிருந்து வருகிற கோபமானது எப்படி இருக்குமாமா? சிங்கத்தின் கர்ச்சிப்பு போல இருக்குமா? சிங்கம் கர்ச்சித்தால் காட்டிலுள்ள அத்தனை மிருகங்களும் பயந்து நடுங்கி கொண்டிருக்கும், அப்படித்தானே? காட்டிலுள்ள ராஜா சிங்கம் கர்ச்சிக்கும். இந்த பூமியில் ஆட்சி செய்கிறவர்கள், ஆளுகை செய்கிறவர்கள் கோபம் அவர்களிடத்தில் இருக்கும், மூர்க்கம் இருக்குமானால் அது எப்படி இருக்குமாமா? சிங்கத்தின் கர்ச்சிப்பு போல இருக்கும். ஆனால் அந்த ராஜாவிடத்தில் என்ன உண்டு? தயை உண்டு. தயை எப்படி இருக்குமா? புல்லின் மேல் பெய்யும் பனியை போல் இருக்கும். புல்லின் மேல் பெய்யும் பனி தா. அப்போ ராஜாவிடத்துலேருந்து என்ன வரணும்? நமக்கு தயை வர வேண்டும். தயை வந்து கொண்டே இருக்க வேண்டும். நம்ம ஆட்சி செய்கிறவர்களுக்கு கூட அவர்களுக்காக நாங்கள் அதிகமாக ஜெபிக்க வேண்டும். அவர்கள் நற்குணமுள்ளவர்களாக, தயை உள்ளவர்களாக, விசேஷமாக தேவ ஜனங்களுக்காக அவர்கள் தயவு பாராட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த நாட்களிலே நடக்கிற காரியங்களை பார்க்கும்போது அது மிகுந்த பயங்கரமாக இருக்கிறது. என்றாலும் பரலோகத்திலிருந்து தயை நமக்கு வந்து கொண்டே இருக்கிறது. புல்லின் மேல் பெய்யும் பனியை போல வந்து கொண்டே இருக்கிறது. மனுஷன் நமக்கு ஒன்றும் செய்து கொள்ள முடியாது, அசைக்கவே முடியாது. ஏனென்றால் டைரக்டாக நமக்கு வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் எழுத்தின்படியாகவும் அந்த அவர்களுடைய அதிகாரம், அந்த அதிகாரத்தில் என்ன வேண்டும்? தயை இருந்துக்கும். அது இருக்கிறபடியினால தான் இன்றைக்கி நம்ம விடுதலையோடு கத்தரை ஆராதிக்கிறோம், ஊழியங்களை செய்கிறோம். அங்கே அங்கே நெருக்கம், கஷ்டம், அடி, உத என்னென்ன சொன்னாலும் கூட அடுத்த நேரம் கத்தர் இன்னொரு பக்கத்தில் வாசலை திறந்து விடுகிறார். வசனத்தை விதைக்கிறோம், ஊழியங்களை செய்கிறோம், ஆராதனையை நடத்துகிறோம். ஒரு பக்கம் அது நடந்தாலும் இன்னொரு பக்கத்தில் விசாலமான வழியை கத்தர் நமக்கு திறந்து தந்து கொண்டே இருக்கிறார். இந்த பனி பெய்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. பனியாய் கத்தருடைய தயை நம்ம மேலே இறங்கி கொண்டே இருக்கிறது. இதில் நம்ம வேத புஸ்தகத்தில் ஒரு உதாரணத்தை நாம் பார்ப்போமானால், எஸ்தரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 12வது வசனம். ஆனாலும் பிரதானிகள் மூலமாய்
ராஜா சொல்லி அனுப்பின கட்டளைக்கு ராஜஸ்திரியாகிய வஸ்தி வரமாட்டேன் என்றாள். அப்பொழுது ராஜா கடுங்கோபமடைந்து தனக்குள்ளே மூர்க்க வெறி கொண்டான். பார்த்தீங்களா, கடுங்கோபம், ராஜாவின் கோபம், கடுங்கோபம் வந்தது அவனுக்கு. அது மட்டுமல்ல, மூர்க்க வெறி, அந்த கோபம் முத்தி என்ன ஆயிடுச்சு, மூர்க்கமாயிட்டான். இப்போ எல்லாரும் ஆலோசனை சொல்கிறாங்க, அவளை இனி என்ன இதாக வைக்கக்கூடாது, ராஜஸ்ரீயாய் வைக்கக்கூடாது, அவளை தள்ளிவிட்டு அவளை விட உத்தமையாகி இன்னொருத்திக்கு என்ன கொடுக்கணும், ராஜ மேன்மையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஆலோசனை சொன்னார்கள். அப்படியே அங்கு நடந்தது. கன்னி பெண்களை எல்லாம் கன்னி மாடத்தில் வரவழைத்தார்கள், அதற்கு வேண்டிய சுத்திகரிப்பை எல்லாம் கொடுத்தார்கள். அப்புறம் ஒரு வருஷம் அந்த சுத்திகரிப்பு நடந்து கொண்டே இருக்கிறது. எதற்காக, ராஜாவுக்கு மணவாட்டிக்காக, ராஜாவின் மணவாட்டிக்காக இந்த வேலை நடந்து கொண்டே இருக்கிறது. நடந்து முடிந்த அநேக கன்னி பெண்கள் இருந்தாலும் கத்தர் அந்த அகாஸ்வேரு ராஜா எஸ்தர் மேல் அதிக தயையும் பட்சமும் வைத்தான். அதாவது நீங்கள் படிக்கலாம், எஸ்தரின் புஸ்தகம் 2:17. ஆமென். எவ்வளோ பெரும் மகிமையான அனுபவத்தை எஸ்தர் பெற்றுக்கொண்டார். வஸ்தி இழந்தாள், என்னால் இந்த ராஜா அவள் அவ ராஜாவின் கோபம் சிங்கத்தின் கர்ச்சிப்பு போல இருந்து அவளை இந்த ஸ்தானத்திலிருந்து தள்ளிவிட்டது. இப்போது ராஜாவின் தயை யாருக்கு உண்டானது, எஸ்தருக்கு கிடைத்தது. அதிக தயையும் பட்சமும் அன்பும் உள்ளவன், அன்பு வைத்தான் அகாஸ்வேரு ராஜா. மற்ற எல்லா கன்னி பெண்களை பார்க்கலும் எஸ்தரிடத்தில் அன்பு வைத்தான். அன்பு வைத்தது மட்டுமல்ல, அதிக தயை உண்டானது. பிள்ளைப்போ இந்த பணியை போல அகாஸ்வேரு ராஜாவிடத்திலிருந்து எஸ்தருக்கு என்ன உண்டானது, பணி போல் ஆசீர்வாதம் வந்து இறங்கினது. இப்போது என்ன செய்கிறார், தயை உண்டானபடியினாலே, ராஜாவின் தயை புல்லின் மேல் இறங்குகிற பனியை போல் இருக்கும்னு சொன்னது போல, அகாஸ்வேரு ராஜா இப்போது ராஜ கிரீடத்தை எடுத்து யார் மேலே வைக்கிறார், ஹல்லேலூயா, எஸ்தரின் மேலே வைக்கிறார். பட்டத்து ஸ்திரீயானாள் எஸ்தர், ஹல்லேலூயா. அகாஸ்வேரு ராஜாவின் தயை எஸ்தருக்கு கிடைத்தபடியினாலே அவள் பட்டத்து ஸ்திரீயானாள். வஸ்தியின் ஸ்தானத்தை அவள் பற்றி கொண்டாள், பிடித்து கொண்டாள், அதை பெற்று கொண்டாள். ஹல்லேலூயா. எஸ்தரத்தை குறித்து, அவளுடைய இந்த காரியங்களை குறித்து படிக்கும்போது மிகுந்த ஆச்சரியமாக இருக்கும். அவள் நடந்து கொண்ட விதம், அவள் சுத்திகரிக்கப்பட்ட முறை, எல்லா காரியங்களும் மிகுந்த ஆச்சரியமாக இருக்கும். அப்படியானால் நாமும் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற நாம், ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள், பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்ட பிள்ளைகள், ராஜாவிடத்திலே தேவனிடத்திலே அதிக தயை பெற்றுக்கொள்ள வேண்டும். பட்சமாய் அவர் நம்மிடத்தில் இருக்க வேண்டும், அன்பு கூற வேண்டும். நான் நேசிக்கிறேன் இயேசுவே, நானுமே நேசிக்கிறேன், நானுமே நேசிக்கிறேன் என்று அடிக்கடி சொல்லுவோம் இல்லையா. இன்னைக்கு ஆராதனை எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கர்த்தருடைய அன்பு விலையேறப்பட்ட அன்பு. நம்முடைய அன்பு அதில் தூசிலையும் தூசிலையும் ஒன்றுக்கும் ஆகாது. நம்முடைய அன்பு, நான் பெரிய அன்பு அன்புன்னு சொல்லுவோம், இல்லை பாருங்கள், நம்முடைய அன்பெல்லாம் குறைவுள்ளது. தேவனுடைய அன்பு பெரிய அன்பு, மகிமையான அன்பு, மாறாத அன்பு, விலையேறப்பெற்ற அன்பு. அவர் ஜீவனையே தந்து நம்மில் அன்பு கூர்ந்திருக்கிறார். அது ரோமரில் ஒரு வசனம் இருக்கு பாருங்க, சொந்த குமாரன் என்று பாராமல் உங்களுக்காக அவரை கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி. சொந்த குமாரன் என்றும் பாராமல் நமக்காக கொடுத்தாரே, அப்படியானால் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி. கண்டிப்பாக செய்வார். அந்த தேவ அன்பு நம்முடைய உள்ளத்துக்குள்ளே, நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே, ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ளே, நம்முடைய குடும்பத்துக்குள்ளே அப்படி புல்லை பனியை போல இறங்கி கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அன்பு, தேவ அன்பு, அன்பு வைத்தார் அகாஸ்வேரு ராஜா. முதல்ல எஸ்தர் இடத்துல அன்பு செலுத்தினான்.
அந்த அன்பு தேவ அன்பை எழுத எதிர்பார்க்குறீங்களா? அவங்க நேசிக்கலையே, இவங்க நேசிக்கலையே, அவங்க சரியா இல்லையே, இவங்க சரியா இல்லையே, கணவன் என்ன நேசிக்கிறேன், நான் அவனை எவ்வளவா நேசிக்கிறேன், அவர் என்ன நேசிக்கலையே அப்படின்னு முறையிடுகிறோமே, இங்கே அங்கேருந்து வரட்டும். பனியை போல் அந்த அன்பு உங்களுடைய இருதயத்தின் ஆழத்துக்குள்ளே ஊற்றிக்கொண்டே இருக்கட்டும். மனித அன்பு குறைவுள்ளது, மனித அன்பு மாறிப்போகும். இன்னைக்கு நல்ல அன்பு செலுத்துவாங்க, நாளைக்கு நீ யாரோ நான் யாரோன்னு போயிடுவாங்க. அப்படிப்பட்ட உலகத்தில் தான் நாம் இருக்கிறோம். இந்த தேவ அன்பு அப்படிப்பட்டதல்ல. இனி நமக்கு நெருக்கம், கஷ்டம், பாடு, உபத்திரம் இதெல்லாம் வரும்போது மனுஷர் கண்டுக்கிட மாட்டாங்க, அப்படி ஒதுங்கி போயிடுவாங்க. தெரியுமா அது உங்களுக்கு? நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க, நிறைய அனுபவிச்சிருப்பீங்க. ஆனால் கர்த்தருடைய தயவையோ அப்படிப்பட்டது அல்ல, கர்த்தருடைய அன்பு அப்படிப்பட்டது அல்ல. நெருக்கப்படுகிற நேரத்திலும், கஷ்டப்படுகிற நேரத்திலும், கண்ணீரின் நேரத்திலும், வேதனை நேரத்திலும், எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தருடைய அன்பு நம்மை விட்டு விலகவே விலகாது. ஹல்லேலூயா! அது பனியை போல இறங்கிக் கொண்டே இருக்கும் அன்பு, அன்பு, அன்பு. அந்த அன்புக்காக இயங்குங்கள். ஹல்லேலூயா! மனுஷ அன்புக்காக வேதனைப்பட்டு கொண்டிருக்காதீர்கள், அதெல்லாம் மாறி போகும். தேவ அன்புக்காக ஏங்கி தவித்து கொண்டிருங்கள். அப்பட்ட பாருங்க, நம்முடைய அன்பு, அன்பு பரிசுத்த ஆவியானவராலே நம்முடைய இருதயத்துக்குள்ளே ஊற்றப்படுகிறது என்று ரோமரில் சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் நிருபம் 5:5 தேவன். ஆமாம், ஆ வெட்கப்படுத்தாது. பரிசுத்தாவினால் நிரப்பப்படும் போது நீங்கள் எப்படி எதில் நிரம்புறீங்க? தேவ அன்பினால் நிரப்பப்படுகிறீங்க, அன்பினால் நிரப்பப்படுகிறீங்க. தேவ அன்பு, தேவ அன்பு உங்களுடைய உள்ளத்தை அப்படி நெருக்கி ஏவி கொண்டிருக்க வேண்டும், நிரம்பி கொண்டிருக்க வேண்டும், நிரம்பி வழியணும். அது நமக்குள்ளே இருந்து நமக்குள்ளே இருக்கிறது மட்டுமல்ல, இந்த வழிந்து ஓடுகிற அனுபவத்தில் போகும்போது மற்றவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா! மற்றவர்கள் இந்த அன்புக்கு நேராக கவர்ந்து கொள்ளப்படுவார்கள், மற்றவர்களுக்கு இந்த அன்பு புறப்பட்டு செல்லும், அவர்களும் அதை அனுபவிக்க முடியும். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் நெருக்கத்தோடு இருக்கிறோம், கஷ்டத்தோடு இருக்கிறோம், பாரத்தோடு இருக்கிறோம், வேதனையோடு இருக்கிறோம். அவருடைய தயை நம்ம மேலே இறங்கிக் கொண்டே இருக்கிறது, பனியை போல இறங்குகிறது. ஒரு நாள் இயேசு வருவார், நம்முடைய சிரசிலே அவருடைய கிரீடத்தை நம்ம மேலே வைப்பார். ஹல்லேலூயா! அது எவ்வளோ பாக்கியமான நாள், எவ்வளோ மகிமையான நாள், எவ்வளோ மேன்மையான நாள். அவர் தன்னுடைய மனவாட்டிக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் அத்தனையும் நம்முடைய சிரசிலே வந்து இறங்கும், பனியை போல வந்து இறங்கும். அப்படி நம்முடைய நம்முடைய சிரசின் மேலே இந்த பொற்கிரீடத்தை சூட்டுவார். அநேக கிரீடங்கள் உண்டு, ஜீவ கிரீடம், வாடாத கிரீடம், அழியாத கிரீடம், பொற்கிரீடம், இப்படி பல கிரீடங்களை கற்று நமக்கு ஆயத்தம் பண்ணி அங்கே வச்சுருக்கிறாரு. இங்கே கொஞ்சம் இந்த தொங்கட்டானையும், இந்த கழுத்தில் கொஞ்சம் மாலையையும், கொஞ்சம் அதையும் இதையும் போடுறதுக்கு, அவுத்து போடுறதுக்கு எவ்வளோ கேள்வி கேட்குறீங்க? அவங்களையும் இவங்களையும் ஏன் பார்க்குறீங்க? உன் கிரீடத்தை ஒருவனை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டுரு. ஏன் அவங்களையும் இவங்களையும் பார்க்குறீங்க? வசனத்தை பாருங்கள். வசனத்தில் இல்லாத ஒரு காரியத்தை செய்வதற்கு சொல்லப்படவே இல்லை. வசனத்தில் சொல்லி இருக்கிறது, இதை அணிய வேண்டாம், நற்கிரியினால் உங்களை அலங்கரிக்க வேண்டும், தகுதியான வஸ்திரத்தினால் உங்களை அலங்கரித்துக் கொள்ளுங்கள், இப்படி என்று வேத வசனம் உங்களுக்கு அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. 1 பேதுருவில் அந்த வசனம் இருக்கிறது, 1 தீமோத்தேயுவிலும் அந்த வசனம் இருக்கிறது. இந்த சபையில் பல நாட்கள் இந்த வசனம் வாசித்தாச்சு. இப்போ எல்லாரும் அப்படி தான், இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாமா? அதுக்கு தங்கத்தில் இல்லைன்னா இப்போ எப்படி கவரிங்? தங்கத்தில் இல்லை, கிடைக்கல, அதெல்லாம் அடகு வச்சிட்டோம் அல்லது விற்றுட்டோம், கடனில் போயிடுச்சு. இப்போ கடனையும் வச்சுக்கிட்டு தங்கத்தில் போட்டுட்டு நடக்கிறவங்க ரொம்ப ஆபத்து. இதெல்லாம் விற்று கடனை முடியுங்க, அடைச்சிருங்க. கடனோடு ஏன் இருந்துக்கிட்டு இதில் போட்டுட்டு நடக்கிறீங்க? நானும் போட்டவ தான், தைரியமாக சொல்கிறேன். அப்புறம் என்ன, 3 நாள் எங்கள் பாட்டி தான் எங்கள் கழுத்தில் செயினை கொண்டு போட்டு விட்டுறாங்க. நான் 3 நாள் அழுது கொண்டே போட்டேன். கத்தாவே, உமக்கு விரோதமான தப்பு பண்ணுறேனே ஆண்டவரே, நான் உங்களை எல்லவா நேசிக்கிறேன்ப்பா, இந்த செயினை நான் போட்டுட்டேனே அவங்கள. அப்புறம் எனக்கு எடுத்து கழுத்தை கொடுத்துறதுக்கு தைரியம் இல்லை, நான் சின்ன பிள்ளையாக இருந்தேன். பாருங்கள், அதை 3 நாள் அழுது கொண்டே நான் போட்டிருக்கேன். அப்புறம் வாழ்க்கையில் அதை போடவே இல்லை. அந்த நகையெல்லாம் விற்று கர்த்தருடைய ஆலயத்தின் பணிக்காக கொடுத்தார்கள் எங்களை தகப்பனார். நீங்கள் ஏன் இதை செய்யாமல் இருக்கீங்க?
அந்த உன்னதத்தை பாருங்கள். அவர் வைத்திருக்கிற கிரீடம் எவ்வளவு மகிமையானது, அவர் வைத்திருக்கிற பாக்கியமான அனுபவங்கள் எவ்வளவு மேன்மையானது. அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல அது அலங்காரமா இருக்கிறது. அந்த நகரம் இறங்கி வருகிறது, அது யோவான் தரிசிக்கிறார், யோவான் அப்போஸ்தலன் தரிசிக்கிறார். எப்படி சொல்லுகிறார் அதை குறித்து? அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல, மணவாளனுக்காக ஆயத்தமாக்கப்பட்ட அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மேன்மையை காண்கிற நீங்கள் இந்த பூமிக்குரிய எல்லா காரியங்களையும் விட்டு குப்பையாக தள்ளுங்கள். இது ஏன் உங்களுக்கு பெருசா தெரியுது? இந்த தேவ அன்பு உங்களுடைய இருதயத்தில் இல்லையா? புள்ளை பனியை போல இறங்கவில்லையா? அதில் அன்பு இறங்க இறங்க இறங்க, அன்பு இருக்க இருக்க கவசனத்துக்கு கீழ்ப்படைவதற்கு தயங்க மாட்டோம், தாமதமும் பண்ண மாட்டோம். ஆமேன், ஹல்லேலூயா. முந்தின காலத்துலலாம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், இந்த ஞானஸ்நானம் பெறும்போது இந்த தாலியெல்லாம் கழட்டி வச்சுட்டு தான் ஞானஸ்நானம் பெறுவாங்க தாய்மார், மனைவிமார். புருஷனுக்கு தெரியாது, குடிகா ரட்சிக்கப்படாத கணவனாக இருப்பான். வீட்டில் வந்து பார்த்துட்டு இல்லையான்னு பார்த்தா நல்லா உத கம்பு எடுத்து அடிப்பார். ஒரு சகோதரியை அடிக்கும்போது அவங்க இனி ஞானஸ்நானம் எடுப்பியான்னு கேட்டாராம். அவர் சொன்னால் இனி எடுக்க மாட்டேன்னாங்களா. அப்போ பார்த்தீங்களா, இப்படி நெருக்கத்தையும் அடியும் உதையும் அனுபவிச்சு கொண்டு தான் அன்னைக்கு எல்லாம் ஞானஸ்நானம் பெற்றார்கள், நகையை கலட்டினார்கள். இன்றைக்கு எல்லாரும் கொஞ்சம் போட்டுக்குவோம் போட்டுக்குவோம் போட்டுக்குவோம்னு போட்டுக்கிறீங்க, கவரிங்க அது போட்டுக்கிறீங்க. ஆண்டவர் துக்கப்படுது, உனக்காக ஜீவனை கொடுத்தேனே, நீ எனக்காக என்ன செய்தா என்று கேட்டால் இது கூட செய்யலையா? அற்பமான காரியம், இது கூட செய்யலையா? நீங்கள் குடும்பமாய் ரட்சிக்கப்பட்டவர்கள், குடும்பமாய் கர்த்தரை சமூகத்தில் வந்து ஆராதிக்கிறவர்கள். ஒருவேளை கணவனுடைய தடை இருக்குமானால் நான் அதை சொல்ல மாட்டேன். குடும்பமாய் ரட்சிக்கப்பட்டவர்கள் அனைவரும் இதில் நீங்கள் வேறுபட்டு ஜீவிக்கத்தான் வேண்டும், இதில் நீங்கள் ஜெயம் பெறத்தான் வேண்டும். எனக்கு இதில் எல்லாம் ஆசை இல்லை, நான் போட்டுக்கிறேன். ஏன் ஆசை இல்லாத தான் என்னத்துக்கு போடணும், தேவையில்லையே. ஆமேன், ஹல்லேலூயா. உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறதோ, தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வசனம் இது. அது அவர் அவருடைய ராஜாவின் தயை புள்ளை பனியை போல நம்ம மேலே இறங்கி கொண்டே இருக்கிறது. அந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்ளுவோம், அந்த மகிமையை அடைந்து கொள்ளுவோம், அந்த மகிமைக்கென்று நம்மை ஆயத்தப்படுவோம். இன்றைக்கும் கர்த்தர் ஏக்கத்தோடு அந்த சபையை குறித்து ஏக்கத்தோடு ஆவியானவர் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார், பனியை போல இறங்கி கொண்டே இருக்கிறார், பரிசுத்தமாக்கி கொண்டே இருக்கிறார், வேறுபடுத்தி கொண்டே இருக்கிறார். வேறுபாடு சத்தியம் ஒரு பெரிய மகிமையான சத்தியம். நம்மை பார்த்ததும் ஒருத்தங்க சொல்லணும், இது கர்த்தருடைய பிள்ளை. ஹல்லேலூயா. தேவனுடைய நாமாவுடைய நெற்றியிலே எழுதியிருந்தது, 144,000 பேர் ஆட்டுக்குட்டியானவரோடு சியோன் மலையில் நிற்கிறார்கள், அவர்களுடைய நெற்றியிலே தேவனுடைய நாமம் எழுதியிருந்தது. இங்கே இதெல்லாம் அலங்கரித்து போட்டுக்கிட்டு இருந்தா அங்கே போய் நாமம் கிடைக்குமா? இங்கேயே எழுதிடணும். பூமியில் இருக்கும்போதே யாருடைய நாமம் நம்முடைய நெற்றியில் எழுதியிருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமம், பிதாவின் நாமம் நம்முடைய நெற்றியில் எழுதப்பட்டிருக்கிறது என்ற உணர்வோடு இருப்போம். இந்த ரோட்டில் நடக்கும்போதெல்லாம் நம்ம நினைக்கணும், பிதாவின் நாமம் என் நெற்றியில் எழுதியிருக்கிறது. ஐயோ, காதல இல்லையே, கழுதில் எப்படி மூடிக்குவோமா, கழுத்தை பார்ப்பாங்களே, காதை பார்ப்பாங்க அப்படின்னு நினைக்காதுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தர் உங்களை மகிமையால் மூடி, அவருடைய அழகினால் அலங்கரித்து, அவருடைய மகிமையால் மூடி நிறைத்து உங்களை எவ்வளவு மேன்மையாக வைத்திருக்கிறார். கம்பீரமாய் நடந்து போங்கள். இந்த ரோட்டில் நடக்கும்போது அவருடைய தய உங்கள் மேலே இறங்கி கொண்டே இருக்கிறது. நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்று நாமம் உங்களை நெற்றியில் எழுதப்பட்டிருக்கிறது. ஐயோ, மூளைன்னு சொல்லுவாங்களா, அப்படின்னு சொல்லுவாங்களா, எப்படின்னு சொல்ல, முந்தியெல்லாம் ஒரு அழகான வார்த்தை சொல்லுவாங்க, தாலியார்த்தான் வேதம்னு சொல்லுவாங்க. அப்போ பாஸ்டர் சொல்லுவாங்க, நாங்கள் தாலி, ஒரு கல்யாணத்தில் ஜான் ரோஸ் பாஸ்டர்கள் சொல்லியிருக்காங்க, நாங்கள் தாலி அறுக்கிறதும் இல்லை கட்டுறதும் இல்லை. இப்போ தாலியார்த்தான் யார்? நீங்கள் தான். உங்களுக்குள்ள புருஷ மனைவி சண்டை வந்தால் கழுத்து போ, நீ கட்டுறதால நீ கொண்டு போ அப்படின்னு தள்ளி விட்டுறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு அது இல்லை. ஆகையினால் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஜெபம் பண்ணலாமா? ஆமென். அவர் வைத்திருக்கிற அந்த மகிமையை ஒருவர் இழந்து போய்விடக்கூடாது. இன்றைக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் பனியை போல உங்கள் நடுவில் இறங்கி கொண்டே இருக்கிறார். இந்த ஆசீர்வாதத்தை அல்ல தட்டி விடாதீர்கள்.
இந்த ஆசீர்வாதத்தை புறக்கணித்து தள்ளி விடாதீர்கள். பனியை போல கர்த்தருடைய வசனம் இறங்கிக் கொண்டே இருக்கிறது. பனியை போல ஆவியானவர் உங்கள் நடுவில் இறங்கிக் கொண்டே இருக்கிறார். ஆமென். நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன். அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான். அவன் லீபனோனை போல் வேரூன்றுவான். எவ்வளவு மகிமையான அனுபவம். லீலி புஷ்பம் மலர்ந்து வாசனை கொடுக்கிறது போல பனி இறங்க இறங்க உங்களுடைய வாழ்க்கையானது வாசனை உள்ளதாய் மாறும். ஹாலெலூயா, ஹாலெலூயா. சோதரித்து கத்தரை துதிப்போம். இந்த பனிக்குள்ளே வந்து விடுங்கள். இந்த தயைக்குள்ளே, அந்த ராஜாவின் தயைக்குள்ளே வந்து விடுங்கள். உங்கள் சிரசிலே பொற்கிரீடம் தரிப்பிக்கும்படியாக ஆவலோடு காத்து கொண்டு உங்கள் முன்னாலே நின்று கொண்டிருக்கிறார். அவர் தயையே அல்ல தட்டி விடாதீர்கள். அவருடைய அந்த அன்பை புறக்கணித்து விடாதீர்கள். இவ்வளவு மேன்மையான பங்கை ராஜாதி ராஜா உங்களுக்காக வைத்திருக்கும் போது, இந்த தயை உங்கள் மேலே பாராட்டி இருக்கும் போது, இதை ஏன் அசட்டையாய் விட்டு விடுகிறீர்கள்? இது ஏன் உங்களுக்கு பெரியதாய் தெரியவில்லை? ஏன் இது உங்களுக்கு மகிமையாய் தெரியவில்லை? இது உன்னதத்திலிருந்து வருகிற தயை அல்லவா? உன்னதத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம் அல்லவா? வசனம் பனியை போல நம்முடைய பிள்ளைகள் மேலே இறங்கி வருவதாக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையானது பனியை போல இறங்கி வருவதாக. ஹோலி நீட்டலோ சீனா லபோ பைடியோ லோ சீனா ஷமனா ஹத்ரியோ விராதரபோலிய பிரபோ சீக்கமனாதியா. ராஜாவின் தயை புல்லின் மேல் இறங்கும் பனியை போல இருக்கிறது. ராஜாதி ராஜாவுடைய தயை உங்கள் மேல இறங்கி வருவதாக. மணவட்டியாய் உங்களை சேர்த்துக் கொள்ளும்படியாக, இந்த சில சில பொற்கிரீடம் தரிப்பிக்கும்படியாக உங்கள் நடுவிலே வந்து நிற்கிறார். உங்கள் மேல் அன்பு வைத்தாரே, அதிக தயையும் பட்சமும் காட்டி இருக்கிறாரே. நீங்கள் ஏன் பின்னோக்கி போகிறீர்கள்? ஏன் அதை அசட்டை செய்து விட்டு விடுகிறீர்கள்? ஹாலேலூயா. உன் கிரீடம் உனக்குத்தான், உன் கிரீடம் உனக்குத்தான். அது இன்னொருவர் பறித்து கொள்வதற்கு இடம் கூடாது. Glory litana shakalo ushi minaila dunabia litadunikalo zinishabuli rabo zinasiala duriya. Hallelujah, hallelujah, hallelujah. Raja vindaye undagittappa pullin mel irangra paniye pole le pillegal anaiyorukku undagittu mandavare. Sotram sotram ellar aaviyile neranje anya bhashigale pesi anda parisutha aaviyanude anda anbinal nirappapadunga. அன்பினால் நிரம்பி இந்த உலகத்தை வெறுக்க முடியும். அன்பினால் நிறைந்து இந்த போராட்டங்களை மேற்கொள்ள முடியும். அந்த பரிசுத்த அன்பினால் நிறைந்து இந்த ஊழியத்திலே நீங்கள் பயன்பட முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு சேவை செய்ய முடியும். ஆமென். ஹல்லேலூயா. ஆவியினால் நிரப்பப்படுங்கள். ஆவியினால், ஆவியானவர் உதவி செய்தார். எப்படி முடியும், எனக்கு எப்படி முடியும்னு நினைக்காதுங்க. ஆவியானவர் பலமுள்ள ஆவியானவர், உங்களை உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால் ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். வசனத்தின் பரிசுத்தம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் பரிசுத்தம் உண்டாகட்டும். இந்த நாமத்தினாலே பரிசுத்தமாக்குவீராக. சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற தேவனுக்கு
மகிமையான செய்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். மகிமையான செயல்களை நடப்பிக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நாரில் கௌசினா ஷபா, என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டா என்று கேட்கிறீர். அதிசயம் செய்கிற கத்தர், அதிசயம் செய்கிற கத்தர். நோ சி மெலாட்டன மௌலி மௌசிக்க மன்னர் அல்லா ரைதோனா மௌசியா. ஹாலலூயா, ஹாலலூயா, ஹாலலூயா. கத்தர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர், அனைத்தையும் செய்ய வல்லமையுள்ள தேவன். கரங்களை தட்டி நாம் கத்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்ரம் 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 சோத்ரம். பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்திரிப்போம். சோத்ரம் 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 சோத்ரம். மகிமையான கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்ரம் 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 சோத்ரம். அவருடைய தயையானது நம்ம மேலே புல்லின் மேல் இறங்குகிற பனியை போல் இறங்கி கொண்டிருக்கிறபடினால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்ரம் 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 சோத்ரம். அவருடைய வசனம் பனியை போல் இறங்குகிறபடினால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். நம்முடைய வாழ்க்கையை லீலி புஷ்பத்தை போல மலரப்படுகிறபடினால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்ரம் 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 சோத்ரம். லீபனோனை போல வேரூன்றும்படியாக செய்கிறபடினால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்ரம் 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 சோத்ரம். என்று எஸ்தரை பட்டத்து ஸ்திரீ ஆக்கினது போல நம்மை அவருடைய தூய மனவாட்டியாய் மாற்றி நம்முடைய சிரசிலே கிரீடம் சூட அவர் நம்ம மேல அன்பு வைத்திருக்கிறபடினால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். இந்த ராஜாவின் தயையும் அதிகபட்சமும் நம்ம மேலே இறங்கி கொண்டிருக்கிறபடினால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்ரம் சோத்ரம். இந்த உலகத்தை குப்பையாக தள்ளிவிட்டு இந்த உன்னத மகிமைக்காக ஆயத்தப்படும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்கள் அன்பின் பிதாவே, நல்ல தேவனே, நேர்மையான நல்ல பெண்கள் ஆராதனையே, கர்த்தர் கிருபையா எங்களுக்கு தந்தபடினாலுமே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கொண்டு வந்த நம்முடைய பிள்ளைகள் அனைவரையும் ஆசீர்வதியும். அநேகர் வரவில்லை கர்த்தாவே, அவர்களையும் வீடுகளில் வைத்து ஆசீர்வதியும். இந்த உபவாச நாட்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கட்டும். பணியை போல இந்த ஆசீர்வாதம் உள்ள சிரசின் மேலே குடும்பத்திலே இந்த சபைக்குள்ளே இறங்கி கொண்டிருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய ஆவியானவர் இன்னும் மகத்தான கிரியைகளை, பெரிய காரியங்களை செய்து கொண்டே இருக்கும்படியாக உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம், கேட்கிறோம். நீர் அப்படி செய்கிறீர் என்ற நிச்சயத்தோடு உம்மை துதிக்கிறோம். சகல துதியையும் கனத்தையும் மகிமையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. அவசியத சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுவுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அந்த பணியின் ஆசீர்வாதங்கள் அனைத்தும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் சபைக்கும் நிறைவாய் வந்து இறங்கிக் கொண்டே இருப்பதாக. ஆமென், ஹல்லேலூயா.